அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக விறகு கொண்டு வர நான் கட்டளையிட்டு விட்டு, பின்பு தொழுகைக்காக வாங்க கூற கட்டளையிட்டு, அதன் பின் ஒருவரை மக்களுக்கு இமாமத் செய்யவும் சொல்லிவிட்டு, தொழுகைக்கு வராத ஆண்களிடம் நான் சென்று அவர்களை அவர்களின் வீட்டோடு எரித்துவிட விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 644, முஸ்லிம் 651. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுவை முஸ்லிமாகவே இருந்து ஒருவன் சந்திக்க விரும்பினால் வாங்க கூறி அழைக்கப்பட்டதும் 5 நேர தொழுகைகளை பேணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் நபி அவர்களுக்கு நேரான வழிமுறைகளை கடமையாக்கியுள்ளான். நிச்சயமாக இவைகளும் நேரான வழிமுறைகளில் உள்ளவைகளே. தொழுகைக்கு வர பிந்தியவர் தன் வீட்டில் தொழுதவர் போல் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுதால் உங்கள் நபி அவர்களின் வழிமுறையை விட்டவர்களாவீர்கள். உங்கள் நபி அவர்களின் வழிமுறையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் வழி தவறியவர்களாவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நயவஞ்சகத்தனம் தெளிவாக அறியப்பட்ட நயவஞ்சகரை தவிர வேறு எவரும் தொழுகைக்கு வராமல் இருந்ததில்லை. எங்கள் காலத்தில் நடக்க இயலாத நிலையில் இருப்பவர் கூட 2 மனிதர்களின் தோள்களை பிடித்தவராக கொண்டு வரப்பட்டு முதல் வரிசையில் நிறுத்தப்படுவார் என்ற நிலை இருந்தது. முஸ்லிம் 654. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நேரான வழிமுறைகளில் ஒன்றாக வாங்கு கூறப்படும் பள்ளிவாசலில் தொழுவதும் இருந்தது என்று உள்ளது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமத்திலோ ஒரு காட்டிலோ 3 முஸ்லிம் நபர்கள் இருந்து அவர்களிடையே தொழுகை பேணப்படவில்லை, ஆனால் அவர்களை ஷைத்தான் சூழ்ந்து கொள்ளாமல் இருப்பதில்லை. எனவே ஜமாத்தை பேணிக் கொள்ளுங்கள், ஏனெனில் பிரிந்து தூரமாக நிற்கும் ஆட்டைத்தான் ஓனாய் பிடித்து சாப்பிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்கவர்களே, யூடியூப் இணையதளத்தில் எமது தமிழ் ஆலயம் டிவி வழங்கி வரும் இது போன்ற வீடியோ தொகுப்புகளை தொடர்ந்தும் பார்த்து பயனடைய நீங்கள் விரும்பினால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் ஆகியவற்றை அழுத்தி இம்மோடு இணைந்திருங்கள். தமிழ் ஆலயம் டிவி இணையதள சேவைக்கு ஆதரவளித்து எம்மை ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.